பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இந்த வீக் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் 9 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. இந்த வீக் நாமினேஷன் ப்ராசஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்களோட ட்ராபேக் சொல்லி அவங்களுக்கு பிடிக்காததை சொல்லி தான் நாமினேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்க, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களை தவிர மீதி எல்லாரும் நாமினேட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 9 பேர் நாமினேட் பண்ணாங்க. நிரூப், ஸ்ருதி, அபிநய், பாவனி, சிபி, இசைவாணி, அக்ஸரா, மதுமிதா, ஐக்கிபெரி, இப்படி 9 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. ஓட்டிங் அனாலிசிஸ் வச்சு பார்த்தா அதுல லாஸ்டா இருந்தது ஸ்ருதி இருந்தாங்க, அதுக்கு மேல அபிநய் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு மேல இசைவாணி அவர்கள் இருந்தாங்க. நம்ம நினைக்கிறது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்பவும் போல நம்ம யாரை நினைச்சோமோ அவங்க எவிக்டட் ஆகாம வேற பேர் தான் எவிக்டட் ஆயிருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கல. ஏன்னா அபிநய் அவர்கள் தான் எவிக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் எதுவுமே சரியா பெர்ஃபார்ம் பண்றதில்ல, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு நமக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் எதிர்பாராத விதமாக ஸ்ருதி அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. இவங்க எலிமினேட் ஆனதை வச்சு பார்த்தா இனிமேல் மக்கள் மனசில் இவங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்லையும் இவங்க வந்து கடைசியாக இருக்காங்க. ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஸரா அவர்கள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் அவங்க வந்து கேமும் நல்லா சூப்பராக விளாட்றாங்க. இந்த வீக் எலிமினேஷன் ஆனது ஸ்ருதி அவர்கள் தான். இருந்தாலும் இந்த வீக் எவிக்ஷன் இருக்காது, ஏன்னா கமல் சார் பர்த்டே, அது இல்லாமல் தீபாவளி வீக் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையே சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் நிருபன் இசைவாணியை கமல் சார் அவர்கள் காப்பாற்றியிருப்பாங்க. ஸ்ருதி அவர்கள் வந்து எவிக்டட் ஆகிட்டாங்க. காயின் மேட்டரில் இவங்க கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாலும் தாமரை அவங்க காயினை வந்து இவங்க திருடி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க காயினை திருப்பியும் கொடுத்துட்டாங்க தாமரைக்கிட்டேயே. இதில் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டஸ்டன்ட் வைஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன், போல்டான கண்டஸ்டன்ட் இவங்க. இவங்க இப்போது எவிக்டட் ஆகிட்டாங்க அப்படின்னு இந்த நியூஸை கேட்கும்போது நமக்கே சாக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா விளாண்டாங்க. இவங்க வெளியே போகிறத நினச்சி பாவனி அவர்கள் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க தான் சொல்லணும். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு ஸ்ருதி அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னாலும் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு முழுசாக எலிமினேட் ஆகி வெளியே போகல. அவங்களுக்கு வந்துட்டு கமல் சார் சீக்ரெட் ரூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. ஸ்ருதி அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு பயங்கர சேலஞ்சிங்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட விளையாடக்கூடியவங்க. இதனுடைய வெளிப்பாடாக தான் வந்துட்டு தாமரை செல்விக்கிட்ட பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் இப்போ எவிக்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சீக்ரெட் ரூம் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அந்த ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ சீக்ரெட் ரூமுக்குள்ளே ஸ்ருதி அவர்கள் போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க அதில் தான் இருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்பொழுது யார் யார் என்னென்ன மாதிரியான கேம்லாம் விளையாடுறாங்க, தனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யார், தனக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க யார், அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட என்ன மாதிரி நம்ம மூவ் பண்ணணும், கேம் எப்படி நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்ரெட் ரூம் அப்படின்றது ஸ்ருதி அவர்களுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரும்பொழுது கண்டிப்பாக கேமில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்ருதி அவர்கள் எவிக்ட் ஆனதை தொடர்ந்து சீக்ரெட் ரூம் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.